கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ரைட். இப்போ சோல்டர் விரிச்சு நீ வெளியே போகாமல் இருக்கணும். நீ வந்து டீ மாதிரி உள்ளதாக இருக்கணும். தலைக்கு பின்னாடி கை வரணும். தலைப்பு நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது உத்தித திரிகோணாசனம், பர்சவ கோணாசனம், யோக முத்ரா ஆகிய மூன்று ஆசனங்களை நாம் முறையாக எப்படி செய்வது என்பதையும் இந்த ஆசனங்களுடைய பலங்களையும் நாம் சற்று விரிவாக காண்போம். அப்படி ஜம்பன். இப்ப இந்த கால் பாதமோ அதுவும் ஒரே லைனா இருக்கணும். கொஞ்சம் அந்த கால் முன்னாடி எடுக்கணும். ஒரு பக்கம் கால் பாதத்தை திருப்பி வச்சுக்கோ. இந்த கை இடுப்புல வச்சுக்கோ. இடுப்புல வச்சுட்டு இடுப்பை வந்து முன்னுக்கு தள்ளிய சைடுல அப்படி பெண்ட் பண்ணிட்டே வா. கை அப்படி கீழே இறக்கிதான் தரையை தொட்டுடலாம். இப்ப ரைட்டு பாதத்தை டைட் வச்சு ரைட் ஆங்கிள ரைட்ல ரொட்டேட் பண்ணு. தை வெளியே எடுத்துக்கோ. ரைட்ல ரொட்டேட் பண்ணி தை வெளியேடு. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ரைட். இப்போ ஷோல்டரை விரிச்சு விட்டுட்டு கையை மேலே தூக்கி. இந்த ஷோல்டர் டு எல்போ ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எல்போலேருந்து கை வரல எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிடணும். நல்லா கை வரல விரிச்சு விட்டுப்போம். ஸ்கை பார்த்து மேலே இழு. ரைட், கரெக்ட். இதே மாதிரி இந்த சைடு பண்ணிடு. ஃபர்ஸ்ட் பாதம் ஒரே லைனாக இருக்கணும். ரெண்டாவது கிப்பில் கை வச்சுக்கோ. கிப்பை நேரம் ஃபார்வர்டு முன்னாடி தள்ளு. ரைட், அது சைட் பண்ட் பண்ணிட்டேவா. ஜாயிண்ட் எல்லாம் டைட் இருக்கட்டும். பாதம் வந்து ஃப்ளோரில் கிரிப்பில் இருக்கணும். இப்போ பாதம் நல்லா அழுத்தி வச்சுட்டு இந்த ஆங்கிள் வந்து அவுட்டரை ரொட்டேட் பண்ணி தை வெளியே எடுத்துக்கோ. இன்னும் வெளியேடு. அவுட்டர் ரொட்டேட் பண்ணு. ஆங்கிள் ரொட்டேட் பண்ணு. கை வெளியே எடுத்துக்கோ. கரெக்ட். கை மேலே தைக்கிறேன். ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும், எல்போலேருந்து விரல் வரைக்கும் டோட்டலாக மேலே ஸ்ட்ரெச் பண்ணிடு. ரைட், திரும்பி தம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. ரைட், கரெக்ட். போதும். டீப் ப்ரீத் எடுத்து ஸ்லோவாக விட்டுக்கோ. 100 மூச்சில் தூடு. ரைட், இப்போ ஜம்ப் பண்ணி கால் பெரிய பாதம் டைரக்ஷன் மாற்றி வச்சுக்கோ. இதுல இடுப்புல கை வச்சுக்கோ. இடுப்புல கை வச்சுட்டு நீ கிப்ப நல்லா முன்னாடி தள்ளிக்கோ. பாதம் நல்லா ஃப்ளோர் நல்லா பேஸ் பண்ணிக்கோ. நீ பெண்ட் பண்ணிட்டு கை வந்து தரையில கீழே அப்படியே பிளேஸ் பண்ணிரு. நீ வந்து வெளியே போக கூடாது. நீ டீ மாதிரி தான் இருக்கணும். இந்த நீயோட கிப்பு நல்லா கீழே இருக்கலாம். கரெக்ட், வெரி குட். ரைட், இப்ப அந்த கை அப்படி தலைக்கு பின்னாடி எடுத்துக்கோ. பின்பக்கமா வச்சுக்கோ. ஷோல்டர் எல்போ ஸ்ட்ரெச் பண்ணு. கை விரல் நீட்டி விட்டுக்கோ. ரைட், பேக்ல கால ஃபுல் ஸ்டெடியா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கொஞ்சம் பின்னாடி அப்படி பறந்து பாரு, மேலே பாரு. வெரி குட். ரைட், கரெக்ட். நீ வெளியே போகாம இருக்கணும். நீ வந்து டீ மாதிரி உள்ளதா இருக்கணும். கிப்ப மட்டும் கீழே இருக்கு. கரெக்ட். ரைட், இந்த சைடு அதே மாதிரி பண்ணு. 30 எண்ணிக்கை இருக்கலாம். கால் டைட் வச்சுக்கணும். நல்லா கரெக்ட். யோக முத்ரா, கால்களை நீட்டி உட்காந்துக்கோ. வலது காலை தூக்கி இடது கால் மேலே போடு. நன்றாக மேலே ஏற்றி போட்டுக்கோ. இப்போ அந்த கால் எடுத்து இது மேலே போடு. ரெண்டு காலையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோ. தள்ளி இழுத்து விட்டுக்கோ. கரெக்ட். ரைட், இப்போ ஹிப்பு நல்லா முன்னாடி தள்ளி ஸ்ட்ரைட்டாக உட்காரு. சோல்டர் பின்னாடி கொண்டு வா. கை ரெண்டு மேலே அப் பண்ணு. தலைக்கு பின்னாடி கை வரணும். இன்னும் பின்னாடி இழுக்கணும் கையை. இந்த தலை பின்னாடி ஹேங் பண்ணிக்கோ. ரைட், இந்த கை வந்து தலைக்கு பின்னாடி வந்தாதான் அந்த பக்கம் முன்னாடி ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ கிப்ப முன்னாடி தள்ளிட்டே போ. பிளைட் மாதிரியே போகணும். மேலே போகிற மாதிரியே போகணும். இப்போ கை விரல் நடம் அப்படி பிளாட்டாக போ. அப்படி குனியா வந்தா பிளாட்டாக போ. கரெக்ட். இப்போ தலை உள்ள போடும்.
பார்த்தா அந்த சைட்ல ஹிப் மசில் சைட்ல கொஞ்சம் விரிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்ட்ரெச் விடும். ரைட், கரெக்ட். உள்ள 50 கவுண்ட் இருக்கலாம். இருந்துட்டு இப்ப கை தலை வந்து தரையை தொட்டுருச்சு, கை பின்னாடி கட்டி பாரு. ரைட், கரெக்ட். 50 கவுண்ட் இருந்துக்கலாம். ரிலாக்ஸா இருந்துக்கோ, கை லூஸ் பண்ணிக்கோ. ரைட், முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் தலையை தூக்கணும், தலையை மட்டும் தூக்கணும். நல்லா இன்னும் தூக்கணும், இன்னும் தூக்கணும். பாடி ஸ்ட்ரெயிட்ல மேல வந்துடும். ரெண்டு மூச்சு நல்லா இழுத்துட்டுருக்கோம். இதே கால் மாத்தி போட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிப் ஸ்ட்ரெயிட்டா வச்சு கை மேல தூக்கிக்கும். தலைக்கு பின்னாடி கை வரணும், தலை பின்னாடி ஹேங் பண்ணணும். கோபரா போஸ் மாத்தாம அப்படியே பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேட் மாதிரி மேலே போகணும், அப்போ பிளாட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் பிளாட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணும். லாஸ்ட் தலை உள்ள போட்டு கையை மெல்லமா எடுத்து பின்னாடி கட்டிக்கும். கால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 50 கவுண்ட் இருந்துட்டு கிப் மசில்லாம் சைட்ல என்ன எக்ஸ்பாண்ட் பண்ணிவிடு, அந்த பக்கம் எக்ஸ்பாண்ட் பண்ணிவிடு. பேக் கோர்ல இருந்து இன்னும் மூவ் பண்ணிக்கும். ரிலாக்ஸ் ஆயிரு. ஃபர்ஸ்ட் தலையை மேலே தூக்கு. கொஞ்சம் 3 செகண்ட் இருந்துட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா மேலே வந்துடும். ரைட், கரெக்ட். உத்தித திரிகோணாசனம் என்னென்ன பலன்கள் என்பது பார்ப்போம். முதலில் உத்தித திரிகோணாசனம், கழுத்து வலி உள்ளவர்கள் அதிகமாக இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது கழுத்து வலி சரி செய்யப்படுகிறது. மேலும் இடுப்பு பலப்படுகிறது. இடுப்பு குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த ஆசனத்தை முறையாக தினசரி செய்து வந்தால் இடுப்பு சதைகள் குறையும். மேலும் இவ்வாசனம் நமது ஜாயிண்ட்கள், உடலில் உள்ள ஆங்கிள் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், அதற்கப்புறம் ஷோல்டர், நெக், எல்போ ஜாயிண்ட் அனைத்தையும் ஸ்ட்ரெச் கொடுத்து அனைத்தில் உள்ள குறைபாடுகளையும் நீக்குகிறது. பர்சவ கனாசனம் பொதுவாக உடல் எடையை குறைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் ஷோல்டர் பெயின் உள்ளவர்கள், கழுத்து வலி உள்ளவர்கள் கையை நன்றாக பின்புறமாக ஸ்ட்ரெச் செய்யும் பொழுது வலிகள் சரி செய்யப்படுகிறது. மேலும் சியாட்டிகா பெயின் என்று சொல்லக்கூடிய பெயினுக்கு ரிலீஃப் ஆகுறதற்கு இந்த ஆசனம் முக்கியமாக நன்கு உபயோகமாக இருக்கிறது. மேலும் குதிகால் பகுதிகளில் நன்றாக வெயிட் கொடுத்து செய்யும் பொழுது நமது இடுப்பு எலும்பும் டிஸ்டர்ப் ஆகவும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. யோக முத்ரா என்பது யோகாசனத்தில் மேல்நிலைக்கு செல்பவர்கள் முத்திரை என்று சில ஆசனங்களில், சர்வாங்காசனம், யோக முத்ரா போன்ற ஆசனங்களில் அதிக நேரம் இருப்பார்கள். இது பிரெயினுக்கு அதிகப்படியான பிளட்டை கொடுத்து அதிக நேரம் இருப்பதனால் தியான வழிகளில் போபவர்களுக்கு இது முக்கிய உதவியாக இருக்கும். மேலும் இது உடல் ரீதியான பலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வயிற்று அடிப்பகுதி நன்றாக இறுக்கம் அடைவதால் ஜீரண உறுப்புகள் நன்கு தூண்டப்படுகிறது. மேலும் நீரழிவு என்ற டயபெட்டிஸ் நோய் இதன் மூலம் நன்றாக கண்ட்ரோலுக்கு வருகிறது. மேலும் இடுப்பு சதைகள் பலன் தருகிறது. மேலும் முதுகுத்தண்டின் அடிமுதுகளில் இருந்து நமது உடலை ஸ்ட்ரெச் செய்து முன்பக்கமாக குனிவதால் முதுகு வலி சரியாகிறது. இப்படி அநேக விதமான பலன்கள் யோக முத்ரா ஆசனங்களில் நமக்கு கிடைக்கின்றது. இது போன்ற ஆசனங்களில் மருத்துவ குணங்கள் அதிகமா இருப்பதால் இதை வெறும் சாதாரண யோகா மாஸ்டரிடம் சென்று பயிலாமல் திறப்பியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுந்த மாஸ்டர்களை நாடி அவர்களிடம் நீங்கள் பயில்வது மிக நன்மையை அளிக்கும். ஏனென்றால் இந்த ஆசனங்கள் எந்த விதத்தில் செய்தால் அது யோகா தெரப்பி ஆகும் என்பது கைதேர்ந்த நிபுணர்களுக்கு தான் தெரியும் என்பது அது முக்கியமாகும். நன்றி, வணக்கம்.